பற்றி யோசுவா புத்தகம் 3 அதிகாரம் 7 வசனத்திலே உன்னை நான் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் உயர்த்துவேன், மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். மோசே இஸ்ரவேல் மக்களோடு இருந்து மக்கள் மத்தியிலே பல அதிசயங்கள் அற்புதங்களை செய்து வல்லமையோடு பாரவனிடத்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலை கடக்க செய்து இதோ கட்டளைகளை பெற்று வந்து இதோ மக்களை வழிநடத்தினார். ஆனால் இறுதியிலே வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் இந்த மக்களை அழைத்துச் செல்லும் போது இன்றும் நாளை உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வியத்தகு காரியங்களை செய்வார் என்று இதே யோசுவாவுக்கு 3 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய உடன்படிக்கையை மேலே எடுத்துக்கொண்டு அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது. ஆகவே யோசுவா அவர்களுக்கு தலைவராக முன்னோக்கி செல்லுகிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி உடன்படிக்கை மேலையும் அவர்களோடு இருக்கிறது. ஆண்டவர் யோசுவாவை உயர்த்தி மோசவோடு இருந்தது போல அவரோடு இருக்கிறேன் என்று அவருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். என கிருபையானவர்களே, இதுவரை நம்முடைய மூதாதையோடு இருந்த தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் இன்னைக்கு நம்மோடும் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தோடும் இருக்கிறார், நம்முடைய வாழ்வோடும் நம்முடைய வழியோடும் அவர் இருக்கிறார். அவர் என்றும் கைவிடாமல் நம்மை நம் குடும்பத்தையும் காத்து இல்லாத நிறைவையும் ஆசிரியையும் பெற்று நாம் வாழ நம்மோடு இருக்கும் தேவனை பற்றி கொண்டு வாழ்வோமா.